கமிட்டியும் இந்த கமிட்டியும் அஃபிலியேட் ஆகுமா இல்ல யார் அதை ஹெட் பண்ணுவாங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எங்க இருந்து வருவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இப்ப பர்வியூல போயிட்டு இருக்கு. பட் சூன் தேர் வில் பி ஆக்ஷன் அண்ட் வி ஆர் ஹோப்பிங் தட் தேர் வில் பி எ ஹெல்ப்லைன் ஒரு இமெயில் ஐடி இதை வந்துட்டு அனானிமஸா வந்து யாராவது சொல்லணும்னா அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் இல்ல இது வந்து தைரியமா பேர் சொல்லி எனக்கு இந்த நடந்தது அவங்க ஓபனா சொல்லணும்னா அவங்க என்ன ஸ்டெப்ஸ் இருப்பாங்க. ஏன்னா நம்ம பேசுறதுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலி இன்பாக்ஸ்ல எல்லாரும் எனக்கும் இது நடந்திருக்கு இதே ஆல்கிட்ட நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ மெசேஜஸ். இதுல ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இது வந்துட்டு திரைத்துறையில நான் இப்ப நான் ரெண்டு பேரை வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்ணேன். ஒண்ணு வந்து மிஸ்டர் ஜான் விஜய் இன்னொன்று வந்துட்டு கதம் உமாசங்கர். ஜான் விஜய் பத்தி நான் எழுதினோடனே அவரோட வைஃப் வந்து எனக்கு போன் பண்ணாங்க எப்போ இது நடந்தது என்ன ஏது என்கிட்ட கேட்டாங்க. அதே நாள் அன்னைக்கு அவங்க திரும்பி சொன்ன மெசேஜ் என்னன்னா எனக்கு தெரியும் நீ சொல்றது வர்சஸ் அவர் சொல்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதுல நடக்கும். ஏன்னா இதுக்கு வந்துட்டு ஆதாரம் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க யார்கிட்டயும் இருக்காது. ஏன்னா நடராத்திரி ஒருத்தர் போன் பண்றாரு அப்படின்னா அந்த போன் காலை ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி யாருக்கும் போனாது. நான் நம்ம தூங்கிட்டு இருக்கோம் என்ன நடந்தது அப்படின்னு புரியறதுக்கே டைம் ஆகும். அப்ப அவர் வைஃப் வந்து டுக் தி இனிஷியேட்டிவ் டு கால் மீ அண்ட் ஆஸ்க் என்ன எக்ஸாக்ட்லி நடந்தது அப்படின்னு சொல்லி என் புருஷன் உத்தமன் என் புருஷன் தப்பே பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பேசாம இதுல என்ன ஏதுன்னு சொல்லி நான் அவர்கிட்ட பேசுறேன். அதனால உங்களுக்கு மன உளைச்சல் வந்ததுன்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ சல்யூட் மாதிரி சொல்லிட்டேன். இட் வாஸ் அ சொசைட்டல் ப்ராப்ளம்ங்க. நானே எங்கள் அம்மா தனி பெண்கள் குடும்ப சப்போர்ட் இல்லை. சாதாரணமாகவே ஒரு சாதாரண நடுத்தர குடும்பம் வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் காவல்துறைக்கோ இல்லை வந்து கோர்ட்டுக்கோ போக அஞ்சுவாங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு கேஸ்னா எஸ்பெஷலி தனியாக இருக்கிற பெண்களை வந்து காவல் நிலையெல்லாம் போக வேண்டாம், மூடிக்கிட்டு நம்ம நம்மளோட பிரச்சனையை அப்படியே பார்த்துக்கிட்டு வாய மூட்டு எல்லா விஷயமும் யூனோ யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஜஸ்ட் பி சைலண்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற சொசைட்டி சார். இந்த மாதிரி காவல்துறையில் நம்பிக்கை இல்லை, அரசு மேலே நம்பிக்கை இல்லைலாம் நான் சொல்லவே இல்லை, அது என்னோட உத்தேசமும் கிடையாது. பேசிக்கலி இந்த மாதிரி சில ஒரு இஷ்யூ வந்ததுனாலே சொசைட்டி வந்து இதை மூடி மறைச்சிடலான்னு தான் சொல்லுவாங்களே தவிர இதை வெளியில் போய் சொல்லலான்ற ஒரு நிலைமை இப்போ தாங்க வந்திருக்கு. ஸோ காவல்துறையில் எனக்கு எப்போதுமே நம்பிக்கை இருக்குது, அரசு மேலேயும் எல்லா அரசு மேலேயும் நம்பிக்கை இருக்குதுன்னு வச்சுக்கலாம். பட் ப்ளீஸ் இதை வந்து பொலிட்டிக்ஸு போலீஸை பற்றி நான் தப்பாக பேசுகிறேன்னா தயவுசெய்து எழுதிடாதீங்க, அதனால் இந்தமாதிரி தாங்க முடியாதுங்க, போருங்க. இவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் மார்க் பண்ணியிருக்காங்க, ப்ளீஸ் நீங்கள் இதை கொஞ்சம் எடுக்கணும். இவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் மார்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப மோசமாக, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யூ ஹாவ் டு அட்ரஸ் இட். ரொம்ப தப்பான விஷயம், ரொம்ப கேவ். நான் பார்த்தேன் சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸை மூவ் பண்ணுறது, அவங்க அம்மாவை பற்றி தப்பு தப்பாக இது போடுறது, திஸ் இஸ் ஆல் நாட் ஆல் ரைட். ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி பெண்கள் வந்து முன்னாடி வந்து பேசினா எங்களை எப்படியெல்லாம் இழிவுபடுத்தலாமோ எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தலாமோ ஜென்ரல் சமுதாயம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்னோடய ட்விட்டரில் நீங்கள் வந்து ஒன்றுமே வேண்டாம், நான் போடுற ட்வீட்டுக்கு எனக்கு வர்ற மென்ஷனில் எவ்வளோ கெட்ட வார்த்தை, எவ்வளோ வசை பேச்சு, எவ்வளோ பேர் விபச்சாரின்னு சொல்லிட்டாங்க, நான் அதை தினமும் முழுங்கிட்டு இருக்கேன். நாங்கள் இதெல்லாம் முழுங்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஏன் சொல்லலை ஏன் சொல்லலாம் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இன்னும் ஜாஸ்தி சொன்னாங்க, இப்போ கொஞ்சம் கம்மியாக சொல்கிறாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போது இந்த மீட்டுனால ஜென்ரலி சொசைட்டியில் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. சரி இது ஒரு பெண்ணுக்கு மட்டும் நடக்கிறது இல்லை, ஒரு பெண்ணுக்கு அது நடந்ததுன்னா
வெளியில் சொல்லாத, மூடி மறைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறது போக இப்போ எல்லா பெண்களுக்கும் நடக்கிறது. அப்போது வில் ஹாவ் டு மேக் அ சிஸ்டமிக் சேஞ்சுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம். இதை முன்னாடி மைண்ட் செட் சேஞ்ச் வரணும். ஒவ்வொரு குடும்பத்தில் நடந்திருக்கு. என்னோட சொந்த பிரதரின்லாம் அந்த செக்ஷுவலி ஹராஸ் பண்ணுறாரு, ஆனால் என்னால் எங்கள் அக்காட்ட சொல்ல முடியல. ஏன்னா அவர் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்குது, அவங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன, அவங்க குடும்பத்தை பற்றி யோசிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஒரு குடும்பத்தில் நடக்கிற சில விஷயத்த வெளியில் போய் சொல்ல முடியல. நீங்கள் ஒவ்வொரு கேஸை பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி மேம் அன்னைக்கு சொன்னாங்க, அங்கே ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கு வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே செத்து போயிட்டாங்க. சொந்த தாத்தா அந்த குழந்தைய வந்து ரேப் பண்ணி, தினமும் ரேப் பண்ணி அந்த குழந்தை ப்ரெக்னென்ட் ஆகி ஊரில் இருக்கிறவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது தரம் அந்த குழந்தை போய் கோர்ட்டில் வந்து இனிமேல் நான் வரலன்னு சொல்லுது. எங்கே போகும் இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போச்சுன்னா திருப்பி அந்த குழந்தை வீட்டுக்கு தான் போகணும். அந்த குழந்தை எங்கே போகும், யார் பாதுகாப்பாங்க? மிரட்டி அடித்து உதச்சி வாய மூட வச்சுட்டாங்க. இப்போ அந்த குழந்தை திருப்பி அந்த தாத்தோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் சார் நம்ம சமுதாயம். இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் பெண் ஏன் தைரியமாக வந்து பேசலை, தைரியமாக வரல அப்படின்னா, இன்றைக்கி கூட ஹைதராபாத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேன் வந்து என்னோடய தங்கையை ஈவ்டீஸ் பண்ணார் ஒருத்தர். நான் அவரை போய் அடிச்சுட்டு வந்துட்டேன், ஆனால் என் பொண்ணை நான் என்னோடய தங்கையை நான் வீட்டில் உட்கார வச்சிட்டேன், படிப்பை நிறுத்திட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து தைரியமாக வந்து சொல்லணும்னா, இங்கே படிப்பை நிறுத்துவீங்க, வேலைக்கு போகாதேன்னு சொல்லுவீங்க, வெளியில் போகாதேன்னு சொல்லுவீங்க, வீட்டில் பாத்திரம் தச்சுட்டு துணி துவச்சிட்டு உட்காருங்கன்னு சொல்லுவீங்க. இதுதான் எங்களோட பிரச்சனை. இத்தனை நாளாக நாங்கள் எங்கே ஏன் சொல்லலைங்கிறதுக்கு இதுதான் இஷ்யூ. இப்போது இவ்வளோ பெண்கள் வந்து சொல்கிறாங்க, சொல்கிறீங்க இவ்வளோ ஆண்கள் இதை பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேருக்கு நடந்திருக்கு, இது ஏன் இந்த பர்வர்ஷனே நம்ம சொசைட்டியில் இவ்வளோ தூரம் இருக்குது, அதை நம்ம யோசிக்கணும் இல்லையா? எத்தனை கேசஸுங்க இந்த மீட்டு மூமெண்ட் ஆரம்பித்ததுக்கப்புறம் எத்தனை பேர் அதில் you know we have to think இத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னா, இங்கே இருக்கிறது இத்தனை பெண்களில் எத்தனை பேருக்கு அது நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அலாமிங், இட் இஸ் அலாமிங். நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம், ஏன் சொன்னீங்க, எதுக்காக சொன்னீங்க, அதோட நோக்கம் என்னது, இதில் அரசியல் இருக்கான்னு நல்லா நம்ம யோசிக்கிறத விட்டுட்டு ஏன் இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, ஏன் இவ்வளோ தூரம் பேசாமல் இருந்தாங்க, நம்ம சைட்லேருந்து என்ன சேஞ்ச் இருக்கணும், இந்த பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்குன்னா அவளை இன்னமும் எப்படி பயன்படுத்திக்கலாம்னு யோசிக்காம ஒரு 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 ப்ராப்பர் ஒரு ப்ராப்பர் ஒரு சூழல் நம்ம எப்படி உருவாக்க முடியும், வருங்கால பெண் குழந்தைகளுக்கு இந்த சமுதாயம் சேஃபாக எப்படி நம்ம கொண்டு வர முடியும், அதை பற்றி யோசிப்போம். உங்களோட கோஆப்ரேஷனும் உங்கள் சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் சேனலில் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.